டெஃபினட்டா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுங்க மக்களை. ஸோ டோர்னமெண்ட் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் தான் வரும், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்க. அண்ட் ஜேம்ஸ் பாண்ட் டீம் ரொம்பவே சேஃபாக கிளாக் டவரில், கிளாக் டவரில் ரெண்டு டீம் இறங்காது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. அண்ட் ஜலிகர் டீம் மில்லலியம் அஃப்கோர்ஸ் வந்து நான் நாய்ஸி பாய்ஸ் இறங்குவாங்க நினச்சேன், பட் நாய்ஸி பாய்ஸ் இந்த மேட்ச் வந்து சுதாரிப்பாக ப்ளே பண்ணுறாங்க. அண்ட் யாரையும் ஸ்பாட் பண்ணியிருக்காங்க தான் தோணுது, அதில் யாரும் இருக்காங்க மார்ஸ் ரெட்டில் கண்டிப்பாக மக்கள் எங்கே பாருங்க. சூப்பர் அடிக்கலாம் பகடி கிளாஷ் பகடி, என்ன பண்ணுறாரு, எதுக்காக வெயிட் பண்ணுறாரு, கையில் ஒரு சூப்பரான கன் வச்சுட்டு எதுக்காக வெயிட் பண்ணதில்ல. இப்போ ஒரு நேடு போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது பண்ணலாம். அண்ட் விஷால் பார்த்தீங்கன்னா வந்து பின்னலேருந்து வராரு, ஓ சூப்பரான ஒரு அட்டாக், சூப்பரான ஒரு அட்டாக். மிஸ்டர் கிரியேட்டிவ் காலி பண்ணியிருக்காங்க, மிஸ்டர் கிரியேட்டிவ் டீம் வந்து அவ்வளோ சாதாரணமாக எடுத்துட முடியாது, நம்ம அஜய் மட்டும் பேக் அடிக்கிறாரு. ஏன்னா அன்னைக்கும் இதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஸ்போர்ட்லாம் சொதப்பினாங்க, அதுக்கப்புறம் வெறித்தனமான ஒரு கேம் பிளே கொடுத்து டாப்பில் போய் உட்காந்தாங்க மிஸ்டர் கிரியேட்டிவ் டீம். ஒரு செம்மையான ஒரு புயா, ரெண்டு புயா செக்யூர் பண்ணாங்க அப்படின்னு நினைக்கிறேன், எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை, நம்ம பிளே ஆஃப்ஸ் வந்து பேசிகிட்டு இருக்கிறேன். ஓ மை காட், ஜல்லிகர் டீமில் அட்டாக், இங்கே ஒரு டவுன் ஆயிருக்காங்க, அதில் வேகமாக அது ஹீல் பண்ணுறாங்க. பிவிஎஸ் இஸ்போர்ட்ஸாக இருக்கும் அப்படின்னு டவுட் எனக்கு, வாய்ப்புகள் நிறைய இருக்குது கண்டிப்பாக, பட் கண்டிப்பாக மக்களே பிவிஎஸ் தான். ஆனால் இவங்க வேறு பக்கம் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் பிவிஎஸ் ஒன் நாட் ஒன் வச்சுட்டாரு, ஒரு ஸ்னைப்பர்லேயே ரோஹித் வந்து ஒன் நாட் ஒன் வச்சுட்டாரு, நாக் பண்ணிவாங்களான்னு தெரியல, ஏன்னா இப்போலாம் வந்து இது பண்ண முடியல, கரெக்டாக எய்ம் பண்ண முடியல. ஸோ பிவிஎஸ் இஸ்போர்ட்ஸும் வந்து ஒரு இடத்துல தனியாக ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஜல்லிக்கட்டில் யார் பைக்கில் போனால் அப்படின்னு நம்ம தெரியல, ரோஹித் நல்ல ஹிட் விழுது. ஸோ ஜல்லிக்கட்டு ஒன்ஸ் அகேன் பார்க்கலாம், இப்போ அவங்க தான் மக்கள் இந்த இடத்துல கரெக்டாக தான் பார்த்துருக்குறேன். பட் அந்த டவர்லேருந்து இன்னும் ஒரு டீமும் அடிக்குதுன்னு நினைக்கிறேன், டெஃபினட்டாக நம்ம ஜேம்ஸ் மாடர்ன் டீம் ப்ரோக்கன் ஆக், ரெண்டு பேருக்கு சடனாக ஹெட்டு, ரெண்டு பேருக்கு கண்டினியூஸ் ஹெட்டு. ஓ மை காட், ஓ மை காட், இங்கே பார்த்தீங்கன்னா ஓ ஏன்னா எத்தனை டீம் இருக்கிறாங்க இந்த இடத்துல, எம்சிடி அஜய் காலி மிஸ்டர் கிரியேட்டிவ் டீம் காட் எலிமினேட் இந்த இடத்துல, எக்ஸோ டபுள் செட் மட்டும் தான் அவரையும் முடிச்சாங்க. ட்ரிகர் உள்ள பூந்து ரெண்டு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு கீழு. ஸோ ஃபேக்டரி கிட்ட வந்து ஏகப்பட்ட டீம் நம்மளால் பார்க்க முடியுது, எதனால அப்படின்னு தெரியல, ஜோன் வந்து இந்த சைட்டில் தான் வருதுங்கிறனால மூவ் பண்ணி வந்தாங்க அப்படிங்கிற நம்மளுக்கு தெரியல. பட் ஃபேக்டரி கிட்ட ஏகப்பட்ட டீம் மக்களே, இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இவங்களும் மிஸ்டர் ஆட்டான்ஸ் அவன் ஸ்குவாடும் இருக்கிறாங்க, சாரி ஜேம்ஸ் மாரன் ஸ்குவாடும் இருக்கிறாங்க, அண்ட் பிவிஎஸ் கேமிங்கும் இருக்காங்க. ரோஹித் நவுன் டவுன் பண்ணியிருக்காங்க, ரோஹித் ஹீல் பண்ண வேகமாக போயிட்டு இருக்காரு, ஷிவ் மேலே ஏற ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இது இது பார்த்தீங்கன்னா நம்ம பிவிஎஸ் இஸ்போர்ட்ஸ் வந்து நிறைய நாள் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜோனில் வந்து ஃபேக்டரி மேலே ஏறிட்டு ஃபேக்டரி மேலேருந்து வந்து சுற்றி இருக்க டீம்ஸை ஹிட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இப்போ ஜல்லிக்கட்டு அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் நல்ல ஒரு கில்ஸும் எடுத்து கொடுக்கும், இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே ஃபேக்டரி நோக்கி தான் வராங்க அப்படிங்கிறப்ப ஃபேக்டரி சுற்றி தான் ஃபைட் நடக்க போகுது. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு கில் கவுண்ட் எடுத்து கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி ஒரு ஃபோர் கில்ஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு கேமாகவே அமைய போகுதுன்னு நினைக்கிறேன் ஜல்லிக்கட்டுக்கு. ஏன்னா நம்ம பிளேயர் பிளே ஆஃப்ஸில் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க ஜல்லிக்கட்டு. காஷ்மீர் ஸ்குவாட் மார்சல்ட்ரிக்குள்ளே போயிட்டு இருக்காங்க. ஸோ அதான் கார் தான் அவங்களோட மெயினான ஒரு இது, ஆனால் ட்ராக் மட்டும்தான் உள்ள போகிறாரு. ஸோ உள்ள வந்துட்டாருப்பா. ஸோ கொஞ்சம் தூரம் வந்தோடனே வந்து அவங்களுக்கு வந்து ஜோன் வந்து கை கொடுத்துருச்சு. அண்ட் நம்ம நெல்லை கேமிங், ஓ நெல்லை கேமிங் பக்கத்தில் வந்துட்டாங்க. நெல்லை கேமிங்கும் நம்ம காஷ்மீர் ஸ்குவாடுக்கும் ஒரு ஃபைட் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அந்த யூஏவி ஸ்பாட் பண்ணதுக்காகவே வந்து அவங்க நெல்லை கேமிங் மூவ் பண்ணி வந்திருக்காங்க. ஓ கண்டிப்பாக நல்ல ஒரு நேடு, நல்ல ஒரு அட்டாக் வந்துருக்கு. ஸ்டீவுக்கு வந்து ஒரு ஹிட் விழுந்திருக்குது, ஓப்பனில் போய் ஹைட் பண்ண ட்ரை பண்ணிருக்காரு க்ரோனோ போட்டு. நல்ல ஒரு நேடா இருக்குமா, இல்லை க்ரோனோ யூஸ் பண்ணுவாங்களா? கண்டிப்பாக மக்களை க்ரோனோ ரொம்ப லேட்டாக யூஸ் பண்ணிருக்காரு. 385 நாக் பண்ணியிருக்காங்க இன்னசென்ட், அந்த கீழே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தேவோ சிட்டியன் காலி ஷார்ட் ரேஞ்ச் ஃபைட் போயிட்டு இருக்கு தெரியல. ஸ்டீவ் கையில் பார்த்தீங்கன்னா அது என்ன கண்ணுன்னு தெரியல, எனக்கு ஏதோ கண்ணை வச்சு அடிக்க ட்ரை பண்ணுறாரு. ஷிராக் நாக் ஆ, இல்ல ஷிராக் வந்து ஒரு கீழ கன்ஃபார்ம். எஸ்யோ காலி பண்ண காஷ்மீர் ஸ்குவாட் காட் எலிமினேட்டட் மக்கள் இந்த இடத்துல. மூணு பேர் இருந்தாங்க, மூணு பேரை காலி பண்ணிட்டாங்க, அண்ட் டேவு சிட்டியனையும் ஃபீல் பண்ணிட்டாங்க. ஸோ நெல்லை கேமிங் கண்டிப்பாக நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இங்கே கவனிச்சிங்கன்னா வந்து நம்ம ஜேம்ஸ் பாண்ட் டீமுக்கு வந்து பக்காவாக சென்டர் ஜோன் வந்திருக்குது. ஸோ வேற லெவலில் ஜோன் கை கொடுத்துருக்கு அவங்களுக்கு. ஸோ அடுத்த ஜோனும் அவங்கள்ட்ட தான் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டவர் வேற பிடிச்சிருக்காங்கிறதுனால அவங்க ஹோல்ட் பண்ண மட்டுமே போதுன்னு நினைக்கிறேன். அண்ட் ஜல்லிக்கட்டு அவங்க இருக்கிற பொசிஷன்லேருந்து எல்லாருக்கும் ஒரு டஃப்பான ஃபைட் கொடுத்துட்ருக்காங்க, எல்லாருக்கும் ஒரு டஃப்பான ஃபைட் கொடுத்துட்ருக்காங்க. ஓகே அண்ட் பிவிஎஸ் முக்கி காலி கண்டிப்பாக மக்களை கீழே ஃபைட் பண்ணவே முடியாது, அதுதான் ஒரு ரிஸ்கியான சுச்சுவேஷன். தர பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ டீம் வந்திருக்குது, ரோஹித் ஒரு நேடு எடுத்து போடுறாரு. ஓ நல்ல நேடு, சூப்பராக கனெக்ட் ஆயிருக்கு. பட் ஓப்பனில் போனாலே வந்து வேற ஒரு டீம் அடிக்க விழுது. ஷிவ் ஷிவ் ஒருத்தர் நாக் பண்ணியிருக்காரு, அவர் போட்ட நேடு டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணியிருக்கு. பட் ரோஹித் உள்ள போய் அடித்தா மட்டும்தான் உண்டு. ஓ மை காட், வாய்ப்பு இல்லை மக்களை, ரோஹித் கையில் வந்து ஸ்னைப்பர் ஷார்ட் ரேஞ்சில் வாய்ப்பே இல்லை. அது எந்த டீம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. நாய்ஸி பாய்ஸ் இல்லை, கேவோ இதுங்க மக்களே, யாருன்னா நம்மளோட ஃபால்கான் க்ரூ. வேல்கான் குரோ இன்னும் ஒரு டீம் ஹிட் பண்ண ட்ரை பண்ணுது. அந்த லாங்லேருந்து அந்த டவர் இதுலேருந்து நம்ம ஜல்லிக்கட்டு டீமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு டீம் தான், வேறு யாருமே இல்லைன்னு தான் தோணுது எனக்கு. அவங்கள தான் இருக்க வாய்ப்பு இருக்குது, நான் வேற யாருக்கு அந்த டவர் தெரியுதுன்னு தெரியல. ஜேம்ஸ் பாண்ட் டீமாக இருக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. தடுத்து தோணும், அங்கே பாருங்கள் ஜேம்ஸ் பாண்ட் டீமுக்கு ஒரு என்ன மாதிரியான லக்கு. பட் அவங்கள்ட்ட ரிசோர்ஸ் இருக்காது, அது ஒன்று தான், கண்டிப்பாக ரிசோர்ஸ் இருக்காது. கேம்ஸ் டீம்கிட்ட ஒரு சமையான ஷார்ட் ரேஞ்ச் ஃபைட்டு, பிவிஎஸ் கேமிங் காட் எலிமினேட்டட், பிவிஎஸ் ஸ்போர்ட் காட் எலிமினேட்டட் இந்த இடத்துல. ஸோ இவங்க சார் கேம்சிங்கிறனே ஃபால்கான் குரூப். ஸோ ஃபால்கான் குரூப் பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாக 6 கில் செக்யூர் பண்ணியிருக்காங்க, ஒரு வெறித்தனமான கில் செக்யூர் பண்ணியிருக்காங்க. ஜல்லிக்கட்டு டீம் அதே மாதிரி இப்போ தான் மெக்கீல் இறங்கி வந்திருக்காரு.
ஸோ நிக்கல ஏன்னா கீழே இறங்கி வந்தால் அவனும் ஜோன் இல்லை. அண்ட் நம்ம ஜேம்ஸ் பாண்ட் டீமுக்கு வந்து ஜோன் கை கொடுத்துருக்கு பட் ரிசோர்ஸ் இல்லை, அதுதான் முக்கியமான விஷயம். ரொம்ப முன்னாடியே வந்து ஹோல்ட் பண்ணிட்டாங்க, ஃபைட்டில் எங்கேஜ் ஆனாங்க, ஒரு கில் எடுத்தாங்க, பட் இருந்தாலும் அந்த லூட் கூட பண்ண முடியல, அவங்களால வெளியில் போக முடியல. பார்த்தீங்கன்னா மெடிக்கெட்ஸ் கூட இல்லாமல் ஹரிக்கு பார்த்தீங்கன்னா வெறும் மூணே மூணு ஹெச்பியில் ஹோல்ட் பண்ண வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காரு, பிகாஸ் அவங்க வந்து லூட்டு சரியாக அடிக்கல, அதுதான் முக்கியமான விஷயம். ஓ டிஎன் பிளாக் ஷார்ட் ரேஞ்சில் போனார் அருண், நாக் பண்ணிட்டாங்க, அவரை நாக் பண்ணிட்டாங்க. ஸோ அபினேஷ் மட்டும்தான், அபினேஷ் மட்டும் சோலோவாக ஹோல்ட் பண்ணி ஆகணும். நாய்ஸி பாய்ஸ் இப்போ தான் உள்ள வராங்க, நாய்ஸி பாய்ஸ் நம்ம ஒரு கிட் கொடுப்பாங்களா, பட் அங்கே பாருங்க சைட்லேருந்து இன்னும் ஒரு டீம் அடிக்குது. ஹோமி ஷார்ட் ரேஞ்ச் ஃபைட்டு தான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், கண்டிப்பா தெரியல. ஹோமி இன்னும் கீழே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஃபால்கன் க்ரூ ஒரு வெறித்தனமான பெர்ஃபார்மன்ஸ் காட்டிட்டு இருக்காங்க, இடத்துல வேற மாதிரி ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க ஃபால்கன் க்ரூ, ரொம்பவே சேஃபாக ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஜல் இவங்க ஜேம்ஸ் பாண்ட் கொஞ்சம் கஷ்டம் தான், ஹரி ஹீல் பண்ணிட்டார் ஒரு வழியா. ஓ மை காட் நாய்ஸி பாய்ஸ் என்ன எல்லாரையும் நாக் பண்ணி வச்சிருக்காங்க, கார்லேயே வந்து எல்லாரும் முட்டி சாச்சிருக்காருன்னு நினைக்கிறேன்ப்பா அவர், எனக்கு தெரியல. கில் ஃபீட் வந்தால் தான் நம்மளுக்கு தெரியும், பட் ஜோஷுவா மட்டும் சோலோவாக ட்ரை பண்ணுறாரு, ஜோஷுவா மட்டும் சோலோவாக ட்ரை பண்ணுறாரு, யாருமே ஹீல் பண்ண வெஹிக்கில் ட்ரிகர் அங்கே பவனிச்சிங்கன்னா ஓ மை குட்னஸ் ட்ரிகர் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிலே வந்து ரெண்டு பேரை காலி பண்ணியிருக்காருன்னு தான் தோணுது எனக்கு. கண்டிப்பாக ட்ரிகர் வந்து இதோட முடிவோடு தான் உள்ள வந்திருக்காரு, பட் அவரையும் காலி பண்ணாங்க, பட் தேவையான கில்ஸ் எடுத்து கொடுத்துட்டாங்க, ரெண்டு பேர் உள்ள போகிறாங்க. ஜல்லிகர டீம் பார்க்கலாம் ஜல்லிகர டீம் என்ன பண்ணுறாங்க, பட் ஃபால்கன் குரு ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க இன்னைக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம ஓ நைஸ் ஹெட் ஃப்ரம் ஸ்டீவ் ஒய்டி, நெல்லை கேமிங் எல்லை கேமிங் ஜோனில் தான் இருக்கிறாங்க. எந்திரிக்கு எந்திரிக்கு அடி விழுது, அவங்களுக்கு அடி விழுந்தாலே கஷ்டம் தான், டேரக்டாக டெட்டாகவும் வாய்ப்புகள் இருக்கு, டேரக்டாக டெட் ஆகும் வாய்ப்புகள் இருக்கு. சுத்தமாக ரிசோர்ஸ் இல்லாத ஒரு டீம் மறுபடியும் ஹிட் வாங்கிட்டு இருக்காங்க. ஜோஷுவா மட்டும் சோலோவா உள்ட்டா ட்ரை பண்ணார், அடிப்பாரா, ஓ ஹிட் கனெக்ட் ஆகல, ஓ மை காட் ஒரு 92 கடைசி நேரத்தில் கனெக்ட் ஆனிச்சு, பட் நிக்கில் காலி பண்ணிட்டாரு. ரெண்டே ரெண்டு கீழோட நிக்கில் ஜல்லிகர டீம் அலைவா இருக்குது. ஓ விசிஹெச் மறுபடியும் நாக்கு டவுன் ஆகும், டவுன் ஆகும் ஹீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா இந்த பக்கம் நம்ம ஃபால்கான் குரூப் அடிக்க, ஸோ அந்த பக்கத்துலேருந்து நம்ம நெல்லை கேமிங் அடிக்க, ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சென்ட்ரலாக மாட்டிருக்காங்க, பட் ஜோன் சென்டரில் அவங்களுக்கு தான் இருக்குது. ஸோ நெல்லை கேமிங் ஒரு பூயா செக்யூர் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல. மூணு கில் தான் சோஃபார் எடுத்துருக்காங்க, ஸோ மூணே மூணு கில்லோட இப்போ உள்ள வேற மூவ் பண்ணணும், ஃபுல் ஓப்பனில் மூவ் பண்ணி ஆகணும், கஷ்டம் தான். ஸோ சூப்பர் மேனுக்கு வந்து லாங்லேருந்து வர ஹிட் விழுது, ஸோ பார்க்கலாம். ஒரு ஷார்ட் அடிச்சு வர 150 அடிச்சிட்டாரு, நாக்காக இருக்க வாய்ப்புகள் இருக்குது, ஏன்னா அவங்கள்ட்ட பவரே இல்லை. ஐயோ இங்கே பாருங்கள் ஹரி, ஸோ மினிமம் பவரோட ஹோல்ட் பண்ணுறாங்க, பரவாயில்ல நல்ல ஹோல்டு தான், நல்ல ஹோல்டு, நல்ல ஒரு லக்கு தான். ஜேகே நிக்கில் காலி, கண்ணன் மட்டும்தான், கண்ணன் மட்டும்தான், கண்ணன் ஓப்பனில் உள்ள வந்தோம், அவங்களுக்கு மட்டும்தான் ஜோன் இருக்கு, வேற யாருக்குமே ஜோன் இல்லை. ஒரு ராமன் சூப்பராக கார் எடுத்து உள்ள போ ட்ரை பண்ணுறாரு, கொளுத்திட்டாங்க, மேலே ஏறி போய் அடிச்சு வர, மேலே ஏறி அடிக்கலாம், ராமன் அடிக்கலாம் நினச்சார்னா, ஏன்னா மேலே இருக்க எல்லாருக்கும் கம்மியான பவர் தான் இருக்குது, ஒரு ட்ரை பண்ணலாம், இங்கேயிருந்து நேடு போட முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஜேகே கண்ணன் உள்ள வர ட்ரை பண்ணாரு, ஹீ காட் எலிமினேட்டர், ஜல்லிகர் காட் எலிமினேட்டர், இந்த இன்னும் ஃபால்கன் குரூ இருக்காங்க, சூப்பர் மேன் காலி பண்ணியிருக்காங்க. ஓ மை காட் ஸ்டீவ் ஒய்டி, ஸ்டீவ் ஒய்டி கில்ஸை குமிச்சிக்கிட்டு இருக்காரு, ஏன்னா அவங்க எல்லாம் அங்கே ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு தேர்ட் பார்ட்டி பின் பக்கத்துலேருந்து வெறித்தனமாக அடிச்சிட்டு இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா சாண்டியன் ஹரி மட்டும் இன்னும் உள்ள இருக்காங்க, இன்னும் ஜோன் இருக்கா, கடைசி ஜோன் அவங்கள்ட்ட தான் முடியுமா அப்படிங்கிற தெரியல. உண்மையில ஒரு சூப்பரான மேட்சாக தான் போயிட்டு இருக்கல, சந்தேகமே இல்லை. மூணு டீம் இருக்காங்க மக்களே, மூணு டீம் இருக்கிறாங்க. ஃபால்கன் க்ரூ ஒரு புயா சீக்கிரம் பண்ணாங்க, டெஃபினட்டாக லைக் திருவிட்டு பாருங்க, பார்த்துருக்காங்க லைக் திருவிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி, ஒரு சூப்பரான ஹெட் ஷாட் மக்களே, செம்மையான ஹெட் ஷாட் ஃப்ரம் ஹோமி, வேற மாதிரி ஒரு ஹெட் ஷாட் மக்களே, வேற மாதிரி ஹெட் ஷாட்டு. நாக் பண்ணி கீழே முடிச்சிட்டாங்க, அண்ட் இன்னும் ஜேம்ஸ் பாண்ட் டீம் இருக்காங்க, ஜேம்ஸ் பாண்ட் டீம் ஒருவே கீழே இறங்கிட்டாங்க, ஸோ சாண்டி மட்டும் தான் கீழே இறங்கணும். அண்ட் ஹரி ஆல்ரெடி கீழே இறங்கிட்டு, சாண்டி ஒரு டப் கொடுப்பாரா, ஓ டவுன் பண்ணிட்டாங்க, பூயா செக்யூர் பண்ணுவாங்களா, ஹரி கையில் தான் மேட்ச் இருக்குது, ஹரியால் பூயா செக்யூர் பண்ண முடியுமா தெரியல, குளுவால் இல்லைன்னு தோணுது எனக்கு. ஓ ஒரு நல்ல ஹெட் ஷாட் முடிச்சாரு ஹரி, ஓ மை காட் நைஸ் ஒன் ஃப்ரம் ஹரி, ஜேம்ஸ் பாண்ட் டீம் காட் த பூயா மக்களை ஃபைனலி, அதே இடத்துல இருந்து வேற மாதிரி பூயா செக்யூர் பண்ணியிருக்காங்க. ஓப்பா கடைசியில் நான் அவருக்கு பவர் குறைஞ்சிருச்சு, டவுன் ஆயிடுவார் அப்படின்னு நினைச்சேன், ஒரு சூப்பர் ஹெட் ஷாட் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அடிச்சு, அப்போ அவருக்கே பார்த்துட்டோம் மொபைலேருந்து கை எடுத்துட்டார் நினைக்கிறேன், கொய்யால ஓடுறா அப்படின்ட்டு விட்டாரு, ஓடு அப்படின்ட்டு. ஓகே ஜேம்ஸ் பாண்ட் டீம் அப்படின்னு நல்ல ஒரு பேசிக்கிட்டு பண்ணியிருக்காங்க. ஜிஜி கைஸ்.